ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிப்பூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் 2022 ஆண்டில் மொத்தமாக 23 நாட்கள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 22 நாட்கள் அனைவருக்கும் பொருந்தும் என்றும், ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் ஆகியவற்றிற்கு மட்டும் பொருந்தும் விடுமுறையாக வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் ஆவின் பால் பொருட்கள் 18 நாட்களில் 82 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது தாக அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு GST இழப்பீட்டுத் தொகையான 1314 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. பெட்ரோல் மீதான விலையில் ₹5, டீசல் மீதான விலையில் ₹10 குறைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாநகராட்சி ஓய்வூதியர்களுக்கு பண்டிகை முன்பணமாக 11.64 கோடி வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி கமிஷனர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நவம்பர் 6 ஆகிய சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2 நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர்கள் வரையிலான காவலர்கள் அனைவருக்கும் வாரத்தில் 1 ஓய்வு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஓசூரில் அரசு அதிகாரி CN சோபனா அவர்களின் வீட்டில் நடத்திய சோதனையில் 2.25 கோடி ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு ரத்தானது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேரும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் கல்வி கட்டணம், கல்வி உபகரணங்கள் அனைத்தும் முதலமைச்சர் ஏற்பாட்டின்படி இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு நிச்சயம் நடைபெறும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். சர்வதேச உயரம் தாண்டுதல் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற மாரியப்பன் தங்கவேலு அவர்களுக்கு தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தில் துணை மேலாளர் பதவிக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ள 5 சவரன் வரையிலான நகைகளை 1000 ஆடிட்டர்கள் மூலம் கணக்கு சரிபார்க்கப்பட்டு உரியவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் I. பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 1178 கோடி நிலுவையை உடனடியாக வழங்கும்படி பிரதமர் மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். IAS முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற நபர்கள் உதவித்தொகையுடன் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என்று தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 35,856 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிப்பூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.